நாஸ்டாலிக் பன் பட்டர் ஜாம். இந்த பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். காஃபி பிரேக்குங்கிற கடையில் தான் இங்கே வந்திருந்தோம். ஸோ வாங்க கடைக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஎஃபி. கடை பார்த்தீங்கன்னா சின்ன செட்டப்ல லைட்டிங்கோட சூப்பராகவே இருந்துச்சு இந்த கடை. சுத்தி சுத்தி வராது என்ன இது? இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டங்கள் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இருந்துச்சு. கடையில பாத்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், அதே மாதிரி ஜூஸ் ஐட்டங்கள், அதுக்கப்புறம் டீ ஐட்டங்கள் பாத்தீங்க, ஏகப்பட்ட ஐட்டம் பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கடை லொகேஷன் எங்க இருக்கு, இந்த கடையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, அந்த கடையில ஒர்க் பண்றானாவே சொல்றேன்னு சொன்னாரு. சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம கடை பாத்தீங்கன்னா வந்து ஆவாரம்பாளையம், ஆவாரம்பாளையம் இருக்குண்ணா, அதாவது நம்ம ராமகிருஷ்ணால இருந்து ஆவாரம்பாளையம் இந்த ரோட்ல இருக்குது. நம்ம கடையில நாட்டு சக்கரை பன்னு ஹனி சாக்லேட் நாலு வெரைட்டிஸ் இருக்குது. சமோசா வரும், பனானா கேக்ஸ் இருக்குது, புட்டிங் கேக், டீ கேக்கு, மெக்கன் சார் இருக்குது, மற்றபடி தேங்காய் பண்ணு நார்மல் ₹35 வருது. மண் பட்டது ₹35 வருது. அதே நாட்டு சக்கரைனா வந்து 40 வரும், மற்ற ரெண்டுமே வந்து 50 வரும். சாக்லேட்டுமே ஹனி ₹50 வரும். இல்லை லோ ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மார்னிங்லேருந்து இருக்குதுல்லாம், மார்னிங்லேருந்து இருக்கு. இவங்க கடை பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:00 டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கிறதுனால குக்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுறாங்க. சிட்டிங் ஏரியா தனியாக இருக்குது, குக்கிங் ஏரியா தனியாக இருக்குது. நான் கேட்டேங்கிறப்ப தான் பன் பண்ணுற மேக்கிங் வந்து எனக்கு சொல்லுங்க கண்டு முன்னாடி என்ன பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு வீடியோ எடுக்க சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. நான் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான இருக்கு பன் பட்டர் ஜாம் கேட்டிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமில் கேட்டிருந்தேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பட்டர் சும்மா அள்ளி போடுறாங்க. டேஸ்ட் வைஸ் எப்படின்னு நான் கடைசியில் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். பட்டர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அள்ளியே போடுறாங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டஃபிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் எந்த அளவுக்கு போடுறாங்கன்னா டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெவியாக இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா ஹெவி ஸ்டஃபிங்கே பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜாமும் சரி, ஜாமும் பார்த்தீங்கன்னா யூனிக் டேஸ்ட்டில் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு நான் ட்ரை பண்ணும்போது ஸ்டஃபிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே போட்டு கொடுக்காங்க. ஸ்டஃபிங்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயரிங்கில் போட்டு உங்களுக்கு நல்லா பர்ன் பண்ணுற கண்டி பண்ணியிருந்தாங்க. சவுண்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க, நல்லா க்ரன்ச்சினஸ்க்கு செம்மையாக இருந்துச்சு. இவங்க போடுற இந்த பட்டர் கூட ஆட் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருந்துச்சு, இந்த க்ரன்ச்சினஸோட கிடைக்கிறதுக்கு. ஸோ ஒர்த்தாகவே இருந்துச்சு எனக்கு. இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாமன் இல்லை, ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் நிறையவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் சொன்ன போக ஐட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேகி, நூடுல்ஸ், அதெல்லாம் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புது புது மெனு ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கட் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் எந்த அளவுக்கு மைண்ட் செட்டில் போயிட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா ஸ்டஃபிங் வைஸ்லாம் அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. கட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளிவர மாதிரிலாம் இல்லை, நீட்டான ஸ்டஃபிங்லாம் இருந்துச்சு. ரொம்ப அதிகமாகவும் ஸ்வீட் இல்லாமல் அதிகமாகவும் பட்டர் போடாமல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் வைஸாகவும் சரி, அதே மாதிரி கலரிங் வைஸ்லாம் சரி, வேறு லெவலில் இருந்துச்சு. பட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் வைஸில் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. சொல்லப்போனால் அதுதான் எனக்கு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, க்ரன்ச்சினஸோட சாப்பிடும் போதும் நல்லா இருந்துச்சு. பன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புஃபியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நான் எஃபர்ட் போட்டிருக்கேன், ஸோ உங்களுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு, நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அங்கே தான் கிளம்பிட்டுங்க. பாபாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாபாய் கைஸ்.